சின்சினாட்டி ஒஹியோ. எரிக்கா ரீக் அப்படிங்கிற பேரண்ட்ஸ்க்கு லூக் ரஹல்மேன் அப்படிங்கிற ஒரு பையன் பிறக்கிறார். அந்த பையன் பிறந்ததுல இருந்தே, அதாவது அந்த பையனுக்கு 2 வயசு இருக்கும் போதுல இருந்தே, எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் சரி ரொம்ப பொறுமையா ரொம்ப சேஃப்டியா தான் வந்து பண்ணுவாராம். வீட்டுல எதுனாச்சும் சுடு தண்ணி மாதிரியான விஷயங்கள் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துல கூட விருப்ப மாட்டார். அப்புறம் இந்த சுவிட்ச் பாக்ஸ், கரண்ட் மெயின் பாக்ஸ், இந்த மாதிரி கரண்ட் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கிறது. அப்புறம் இந்த ரோடு கிராஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா அப்பா அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு பயத்தோடைய தான் வருவாராம். அதுலயும் முக்கியமா நெருப்ப பார்த்தா எரியற மாதிரியான விஷயங்களை பார்த்தா அந்த இடத்துல கூட அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. மத்தபடி இந்த சின்ன பையனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்பவே நார்மலா தான் இருந்திருக்கு. அந்த பையனுக்கு 2 வயசு இருந்தப்ப அந்த பையன் விளையாடுறதுக்காக பயன்படுத்தின பொம்மைங்களுக்கெல்லாம் பேர் வைக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த பொம்மை பையன் பொம்மையா இருந்தா அதுக்கு லூக் அப்படிங்கிற பேரும், அந்த பொம்மை பொண்ணு பொம்மையா இருந்தா அதுக்கு பேம் அப்படிங்கிற பேரும் வச்சிருக்கான். அந்த பையன் வச்ச பேம் அப்படிங்கிற அந்த பேரு அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருமே கேள்விப்படாத ஒரு பேரு. லூக் வந்துட்டு ரொம்ப சின்ன பையன் அப்படிங்கறதுனால குழந்தைங்க விளையாட்டுத்தனமா வாய்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு பேர் வைப்பாங்க அப்படிங்கறதுனால லூக்குடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு இது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம விட்டுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வீட்ல லூக் அடிக்கடி பாம் அப்படிங்கற நேமை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அவன் விளையாடுற பொம்மைகளுக்கு, அவன் பாக்குற பெயிண்டிங்ஸ்க்கு, அவன் பாக்குற சிலைகளுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு அவன் பாம் பாம் பாம்னே பேர் வச்சிட்டு இருந்தான். அவங்க அம்மா எரிக்கா லூக்கை பார்த்து நீ ஏன் இதே பேரே வந்துட்டு எல்லாத்துக்கும் வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு லூக் இந்த பேர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் இதே பேரே வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். லூக் அவனுக்கு 2 வயசு இருந்தப்ப அவங்க அம்மா கிட்ட அடிக்கடி எனக்கு ஒரு காலத்துல ரொம்ப நீளமான அடர்த்தியான முடி இருந்தது அப்படின்னு சொல்லுவானா. அவங்க அம்மா வச்சிருக்க ஆர்னமெண்ட்ஸ், தோடு மாதிரியான விஷயங்களை பார்க்கும் போது என்கிட்ட இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவானா. ஆனா அவங்களுடைய பேரண்ட்ஸ் இந்த எந்த விஷயத்தையுமே பெருசா எடுத்துக்கல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதான், அவன் சின்ன பையன் அப்படிங்கறதுனால அவன் கற்பனையில விளையாட்டுக்கு இந்த மாதிரி சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வீட்டுல இருந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது அந்த பேம் அப்படிங்கிற அந்த பேரு. ஏன்னா அந்த பேரை அந்த பையன் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். புது நம்ம வீட்டுல இருக்க குட்டி பசங்க சம்பந்தமே இல்லாத ஒரு பேரை, இதுவரைக்கும் நம்ம கேள்வியே படாத ஒரு பேரை திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருந்தா யாரா இருந்தாலுமே பயம் இருக்கும். ஒரு நாள் லூக்குடைய அம்மா எரிக்கா டைரக்டா லூக்கு கிட்டே போயிட்டு, பேம் அப்படின்னா என்ன, அதை நீ ஏன் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்க, பேம்ங்கிறத நீ எங்க கேள்விப்பட்ட, பேம்ங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில், நான் தான் அந்த பொண்ணு. இந்த மறுபிறவிய சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான கதைகள் வந்துட்டு இருக்கு. இதுல எனக்கு முன்ஜென்மத்தை பத்தின ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னது அதிகபட்சம் குழந்தைங்க தான். இன்னைக்கு நம்ம லூக் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் போன ஜென்மத்தில் நான் பொண்ணா இருந்தேன் அப்படின்னு சொன்ன கேஸை பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையாலுமே லூக்குக்கு முன்ஜென்ம ஞாபகங்கள் வந்ததா? அவர் சொல்ற பாம் அப்படிங்கிற அந்த பொண்ணு யாரு? அவங்களுக்கு கடைசியா என்ன ஆச்சு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க சாமி அண்ட் வெல்கம் டு த ஸ்பாட்டு. அந்த பையன் நான் தான் பேம் அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா ஓம் பேரு லூக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பையன், நான் முதல்ல வந்துட்டு பேமா இருந்தேன், அப்புறம் நான் இறந்து போனேன், அப்புறம் ஹெவன் மாதிரியான ஒரு இடத்துக்கு போனேன், திடீர்னு கண்ணு முழிச்சு பாக்குறப்ப நான் சின்ன குழந்தையா இருக்கேன், இப்ப என்னுடைய பேரு லூக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவங்க வீட்டுல இருக்கிற யாருமே வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜியஸான பர்சன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த 2 வயசு சின்ன பையனுக்கு எப்படி ஹெவனை பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சது? இந்த குழப்பத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம லூக்குடைய அம்மா அவங்க அம்மா கிட்ட நடந்த இந்த விஷயங்களை பத்தி சொல்றாங்க. அப்ப லூக்குடைய கிராண்ட் மதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி முன்ஜென்மத்தை பத்தின விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு, இது சம்பந்தப்பட்டு நான் ஒரு புக் படிச்சிருக்கேன், அது 70s டாக்டர் ஸ்டீவன்சன் அப்படிங்கிற ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் எழுதின ஒரு புக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புக்ல அவர் எனக்கு முன்ஜென்மத்தை பத்தின ஞாபகங்கள் வந்தது அப்படின்னு சொன்னார். பல பேரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பத்தின எல்லா டீடைல்ஸுமே கலெக்ட் பண்ணி இந்த புக்ல சொல்லியிருக்காரு. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல முக்காவாசி கேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு விதமான ஃபோபியானால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல சில கேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை இது முன்ஜென்மமா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லூக்குடைய அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேருத்துக்குமே முன்ஜென்மம் அப்படிங்கிற விஷயங்கள் மேல சுத்தமாவே நம்பிக்கை கிடையாது. அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் லாஜிக்கா தான் யோசிப்பாங்களாம். ஆரம்ப கட்ட காலத்துல இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி லூக் கிட்ட இவங்க நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனா போக போக இதே மாதிரி கேட்டுட்டு இருந்தோம்னா அந்த தாக்கம் வந்துட்டு லூக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிரும். அதனால லூக் மென்டலி டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த எந்த விஷயத்த பத்தியுமே லூக் கிட்ட அவங்க பேசாமலே இருந்திருக்காங்க. அந்த பையன் அடிக்கடி நான் இந்த மாதிரி இருந்தேன், நான் அந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பானா. ஆனா இவங்க பேரண்ட்ஸ் அதை கண்டுக்கவே மாட்டாங்களாம். சோ இப்படியே வந்து பாத்தீங்கன்னா பல மாசம் வந்துட்டு போகுது. லூக்குக்கு 4 வயசு இருந்தப்ப
ஒரு வாட்டி லூக்கும் லூக்கோடைய அம்மாவும் வீட்டுல உட்காந்து டிவி பாத்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப டிவில ஒகேலஹோமா அப்படிங்கிற ஒரு சிட்டில குண்டு வெடிச்சதுனால ஒரு பில்டிங் எப்படி சரிஞ்சு விழுந்தது, அதுல வந்துட்டு எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்ற விஷயங்களை பத்தி எல்லாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த லூக்கு வந்துட்டு பயங்கரமா பயந்துருக்கான், டிவி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திருக்கோம். இந்த பையன் பயப்படுறதை பார்த்தா அவங்க அம்மா, இந்த டிவியில காட்டுறது எல்லாமே பொய் தான், இது இவங்களா உருவாக்குனது, இவங்க படத்துக்காக ஷூட் பண்ணிருக்காங்க, அந்த பில்டிங்ல இருக்கிற எல்லாருமே உயிரோட தான் இருக்கிறாங்க, இவங்க அந்த வீடியோக்காக அப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா ஏதேதோ சொல்லி லூக்கை சமாதானப்படுத்தி இருக்காங்க. அப்ப அந்த சின்ன பையன், இதே மாதிரியான ஒரு பில்டிங் ஆக்சிடென்ட்ல தான் நானும் இறந்தேன் அப்படின்னு சொல்லி அப்ப நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றான். அதாவது டிவியில பார்த்த அந்த வீடியோ கிளிப்ல அந்த பில்டிங் எப்படி குண்டு வெடிச்சு இடிஞ்சு விழுந்ததோ அதே மாதிரிதான் நான் இருந்த பில்டிங்கும் திடீர்னு வெடிச்சது. அப்ப அந்த பில்டிங்குள்ள சட்டுன்னு நெருப்பு பிடிச்சிருச்சு, அந்த நெருப்புலதான் நான் இறந்து போனேன் அப்படின்னு சொல்றான். அதுவும் அந்த சின்ன பையன், அங்க பில்டிங் இருந்தது, அங்க நெருப்பு பிடிச்சது, அங்கிருந்து நான் இப்படி குதிச்சேன் அப்படின்னு சொல்லி கையில ஆக்ஷனோட பண்ணியிருக்கான். Jumping off of a building. கூடவே அந்த சிட்டியை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கான். அந்த சிட்டி ரொம்ப பெருசு, நான் எப்பயுமே இந்த வழியா தான் நடந்து வருவேன், நான் எப்பயுமே இந்த ஸ்டேஷன்ல தான் வந்துட்டு ட்ரெயின் ஏறுவேன் அப்படிங்கிற எக்கச்சக்கமான அக்யூரட்டான டீடைல்ஸ். இந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் போது அது சிக்காகோ தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான். அந்த இடத்துக்கு அந்த பையன் ஒரு வாட்டி கூட போனதில்ல. அப்படி இருக்கிறப்ப அந்த பையனுக்கு எப்படி இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்புறம் அவங்க அம்மா எரிக்கா இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கூகுள்ல இவங்க ரிசர்ச் பண்றாங்க. அப்ப சிக்காகோல நடந்த தீ விபத்தை பத்திலாம் வந்துட்டு அவங்க பாத்துருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு பாக்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் தீ பிடிச்சி எரிஞ்ச நியூஸ் ஒன்று கிடைக்குது. அது 16th March 1993 நடந்திருக்கு. அது ஒரு டியூஸ்டே விடிய காலையில 4 மணிக்கு அந்த பில்டிங் திடீர்னு வெடிச்சிருக்கு. அந்த இடத்துல திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. முதல்ல இந்த நெருப்பு வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வந்துட்டு முதல்ல பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த நெருப்பு அப்படியே கொஞ்சமா மேல இருக்க ஃப்ளோருக்குலாம் வந்துட்டு பரவிட்டு போய்கிட்டே இருந்திருக்கு. அதுலயும் முக்கியமா அந்த நெருப்பு படி வழியா தான் டிராவல் பண்ணிட்டு போனதா சொல்றாங்க. அதனால மேல் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க எல்லாம் கீழே வர முடியாத சிச்சுவேஷன்ல அப்படியே பிளாக் ஆயிடுறாங்க. இந்த தீ விபத்துல 19 பேர் ரொம்ப மோசமா இறந்திருக்காங்க. இதுல அடுத்த அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த 19 பேர்ல ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் வுமன் இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேரு பமீலா ஜான்சன். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, அந்த சின்ன பையன் சொல்லிட்டு இருந்த பாம் இவங்க தான். அதுலயும் இந்த பையன் சொன்ன மாதிரி அவங்க நெருப்பு பிடிச்சி அந்த பில்டிங்ல இருந்து எகிரி குதிச்சு இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் எரிக்கா பாமை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பமீலா இறந்தப்ப வெளியிட்ட ஒரு இரங்கல் செய்தி ஒண்ணு கிடைச்சிருக்கு. அந்த நியூஸ் மூலியமா பமீலாவுடைய அப்பா யாரு, அவங்களுக்கு எந்த இடத்துல வச்சு இறுதி சடங்கு நடத்தினாங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு கிடைச்சிருக்கு. பமீலா ஜான்சனுக்கு வந்துட்டு இறுதி சடங்கு நடத்தின அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா, வழக்கமா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் எல்லாம் இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னே ஸ்பெசிபிக்கா இறுதி சடங்கு பண்ற ஒரு இடம். எரிக்காக்கு கிடைச்ச டீடைல்ஸை வச்சு அவங்க லூக் கிட்ட போயிட்டு பாமுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பையன் ரொம்ப சரியா அவங்க அப்பா பேரை சொல்லியிருக்கான். கூடவே பாமுடைய ஸ்கின் கலர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பையன் விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்ல பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்கு. எரிக்கா அவங்க பையனை கோஸ்ட் இன்சைடு மை சைல்டு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பாம் மாதிரி இருக்கக்கூடிய பொண்ணுங்களுடைய போட்டோஸை, அதாவது அதே ஃபேஸ் கட்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்களோட போட்டோஸை ரேண்டமா போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு நடுவில் உண்மையான பாமோட போட்டோவும் இருந்திருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல இந்த போட்டோங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாமோடைய போட்டோவை ரொம்பவே சீக்கிரமாவே அந்த பையன் கண்டுபிடிச்சிருக்கான். கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அந்த போட்டோ எப்படுத்தது, அந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி எல்லாத்தையுமே ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கான். இந்த கட்டத்துல இருந்ததான் வந்து பாத்தீங்கன்னா லூக்குடைய அம்மா எரிக்கா, லூக்குக்கு உண்மையாலுமே முன்ஜென்ம ஞாபகங்கள் வந்துருச்சு, அவர் தான் பாமா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சாங்க. எரிக்கா சிக்காகோல இருக்கக்கூடிய பாமோட ஃபேமிலியை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அவங்க கிட்ட பேசினது மூலியமா எரிக்காக்கு இன்னும் சில விஷயங்கள் தெரிய வந்தது. அது என்னன்னா, பமீலா ஜான்சன் வந்துட்டு ஸ்டீவ் ஒண்டருடைய பயங்கரமான ஃபேனா. ஸ்டீவ் ஒண்டர் வந்துட்டு ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கரும் கூட. இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பமீலாவும் வந்துட்டு ஒரு பெரிய கீபோர்டு வாங்கி வாசிக்கலாம் கத்துக்கிட்டாங்க. இதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்குடைய ரொம்ப சின்ன வயசுல இருந்தே மற்ற பொம்மைங்களை விட லூக்குக்கு இந்த பியானோ பொம்மை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த முன்ஜென்மம் மறுபிறவி இதெல்லாம் வந்துட்டு உண்மை அப்படின்னு பாதி பேர் சொன்னாலும், இது எல்லாமே உண்மை கிடையாது, இது எல்லாமே கோ இன்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி மீதி பேர் சொல்றாங்க. எது எப்படியோ, ஆனா இந்த மாதிரியான கதைகள்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதை நம்புறவங்க தீரிப்படி ஆன்மா அப்படிங்கிறது ஒரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்புக்கு டிராவல் ஆகி போய்கிட்டே இருக்குமா. இதுல குழந்தைங்க வந்துட்டு ரெண்டு லைஃபுக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைங்களாம் வந்துட்டு வளர வளர அவங்களுடைய முன்ஜென்ம ஞாபகங்கள் அவங்களுக்கு மொத்தமா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு முன்ஜென்ம ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சொன்ன எக்கச்சக்கமான கேஸ் வந்துட்டு இருக்கு. இதுல முக்காவாசி கேஸ்ல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 8 வயசு 10 வயசு இருக்கும் போதே மொத்தமா எல்லாம் மறந்து போயிடும். அதே மாதிரியான விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா லூக்குக்கும் நடந்திருக்கு. லூக்குக்கு 6 வயசு ஆனப்ப, 6 வயசுக்கு மேல போனப்ப
பேமை பற்றின எந்த விஷயங்களும் அவரோட ஞாபகத்தில் இல்லை. நான் அந்த மாதிரி இருந்தேன், எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேமை பற்றி அவர் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டார். இந்த 5 வயசு 6 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்ஜென்மத்தை பற்றின ஞாபகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பையன் ஒருத்தருக்கான், குட்டி பையன். அவங்ககிட்ட நான் போயிட்டு உண்மையை சொல்லு, போன ஜென்மத்தில் நீ என்னவா இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னை பார்த்து அவன் எனக்கு பிஸ்கெட் வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்டான். இதை வச்சு பார்க்குறப்ப அவனுக்கு போன ஜென்மத்தில் பிஸ்கெட் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலுமே இது வந்துட்டு முன் ஜென்மமாக இருக்குமா இல்லை கோஇன்சிடென்ட்டாக இருக்குமா? கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு முன்ஜென்ம கதைகள்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அதையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான முன்ஜென்ம கதைகள் ஏற்கனவே நம்ம வந்துட்டு நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோவை உங்களோட ஃப்ரீ டைமில் விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே ஷில்.